ரெட்மி வந்து அவங்களோட நோட் சீரீஸில் வந்து ரெட்மி 10 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 10 ப்ரோ அண்ட் 10 ப்ரோ மேக்ஸு. அது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அதில் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி இஸ் பேக் அப்படின்ற லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நோட் 10 சீரீஸ் லான்ச் பண்ணுற முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாராவது என்கிட்ட வந்து ஒரு அந்த ஒரு 20 அந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட M51 தான். நான் சொல்லி நிறையா பேர் வாங்கிட்டாங்க. ஒரு 2-3 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அதில் ஏதோ பிரச்சனைனால வந்து என்னை திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸையும் நம்ம சாம்சங்கோட M51 ஃபோன்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து வழக்கம் போல் ஒரு கிறிஸ்டாக்சியல் கம்பேரிசன் மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு காமன் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். காமன் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் காமனாக இருக்குது. அதாவது ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி கார்ட் ஸ்லாட் வந்து ரெண்டுலேயும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக எஸ்டி கார்டு, மூணுமே ஒரே நேரத்தில் நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்குது ரெண்டு ஃபோன்லேயுமே. அடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அமோல்டு டிஸ்பிளே இருந்திருந்தாலுமே ரெண்டுலையுமே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது யூசேஜுக்கு. ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரேட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் சைட் மவுண்டட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் ப்ளூடூத் 5 இருக்கட்டும், அதுக்கப்புறம் டியூவல் பேண்ட் வைஃபையாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து ரெண்டு ஃபோன்ஸுக்குமே காமனாக இருக்குது. இதெல்லாமே வந்து காமன் விஷயங்கள். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். முதல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு பக்கமே 6 128 GB வெர்ஷன் இருக்குது. நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 664 இருக்குது, பட் அது வந்து இப்போதைக்கு சேலில் இல்லை. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 128 தான். அதோட ப்ரைசிங் வந்து 20,000. அந்த பக்கம் M51 பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் 25-24 லான்ச் பண்ணாங்க. அப்பப்போ சேலில் வந்து 20,500, 21,500 அந்த மாதிரி இருக்குது. இப்போ கரண்ட்டாக நான் செக் பண்ணேன்னா, அதாவது இன்றைக்கி நான் செக் பண்ணேன்னா வந்து 23,000 வந்து அமேசான் ப்ரைஸிங்காக இருக்குது. ஸோ அது வந்து M51. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ருபீஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ ப்ரைஸிங்கில். ரெண்டு பக்கம் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணல. அப்படிங்கும்போது ஒரு 3,000 ருபீஸ் வந்து M51 ஜாஸ்தியாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். அது வந்து ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் சொல்லும். அது இன்ஃபேக்ட் நம்ம காமன்லேயே சேர்த்துட்டு இருந்திருக்கலாம், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் டிஃப்ரென்ஸில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த பக்கம் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 732G கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அட்ரினோ 618 GPU. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா M51, அதாவது இருக்கிற ஒரே சாம்சங் மிட் ரேஞ்சில் வந்து நான் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது. ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ளஸ் அதே அட்ரினோ 618 GPU தான் இருக்குது. ரெண்டுக்கு இருக்கிற அந்த மைனர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் ஸ்பீடில் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கோர் வந்து இந்த பக்கம் 730 வந்து 2.2 GHz கோர்ஸ் இருக்குது, 4 கோர். அதுவே வந்து இந்த பக்கம் வந்து 732 வந்து 2.3 GHz கோர் இருக்குது. அது இல்லாமல் அட்ரினோ ஜிபி 618 இருந்தாலுமே அதோட கிளாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி 732G, அதாவது 815 MHz கிளாக் ஸ்பீடு. அந்த பக்கம் வந்து சம் 500 odd கிளாக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 730G. ஸோ அது மாதிரி ரொம்ப 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 சின்ன டிஃபரன்ஸ் தான். டே டு டே இதில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ரெண்டு ஃபோனில் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராசஸர் வச்சு கண்டிப்பாக நான் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ரெண்டுமே வந்து ஈக்குவலி குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து M51 மெயினாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ஒரே ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் இருக்கிற ஃபோனு, அடுத்து வந்து அந்த மீடியா கன்சப்ஷனுக்கும் அந்த அமோல்டு டிஸ்பிளே அடிச்சிக்கவே முடியாது. அந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல தரமான அமோல்டு டிஸ்பிளே, HDR சப்போர்ட்டு, உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா Wide 1 L1 சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி அது மாதிரி சூப்பராக இருக்கும். அதுதான் அவங்களோட ஒரு மெயின் USP-ஆக இருந்தது. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு நோட் 10 ப்ரோ சீரீஸில் வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க ரெட்மி அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து 120Hz ஃபுல் HD ப்ளஸ் அமோல்டு டிஸ்பிளே, அதாவது LCD 120Hz கொடுத்துட்டு இருந்தது, ஒரு 60Hz அமோல்டு கூட இல்லாமல் 120Hz அமோல்டு டிஸ்பிளே. இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஒரு 120Hz அமோல்டு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S20 FE-ல மட்டும்தான் இருக்குது. அது வந்து அதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட வந்து 40,000 ரூபா. ஸோ அந்த 40,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கொடுத்துருக்க டிஸ்பிளேவை உங்களுக்கு 20,000க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸிங் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க லான்ச் பண்ணதுலேயே அப்படின்னு சொன்னால் இதை தான் நான் சொல்லுவேன் நான். அடித்து தூக்கிட்டாங்க சாம்சங்கோட USP-யை வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இதில் HDR சப்போர்ட் இருக்குது, Wide 1 L1 சப்போர்ட் இருக்குது, 120Hz டிஸ்பிளே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டு, அடித்து அமோல்டு டிஸ்பிளே. ஸோ கன்செப்ஷனுக்கு சூப்பராக இருக்கும். டெஃபினெட்லி ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் சீரீஸோட ஒரு பெரிய USP வந்து டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான்.
இந்த பக்கம் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் கார்னிங் கோரிலாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாம்சங் வந்து 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க 60Hz டிஸ்பிளே, பட் வந்து கார்னிங் கோரிலா கஸ் 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸு, மெயின் டிஃப்ரென்ஸு கேமரா. இது வந்து கேமரா எது பெஸ்ட்டு அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏன்னா இந்த பக்கம் வந்து நல்ல ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, சாம்சங்கோட 108 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க சயோமி தரப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மீ 10i வந்து பார்த்திங்கன்னா இதே சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அந்த சென்சர் கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். மற்ற கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் உங்களுக்கு டெப்த்து, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அது சும்மா ஒரு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். அதுவே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX689 சென்சர், 64 மெகா பிக்சல் ஒரு செம சென்சர் அது கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் இந்த இடத்துல 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து அந்த மற்ற 3 சென்சருமே வந்து சாம்சங்கில் நல்ல பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து என்னோட ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஓவரால் ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அவங்களவங்களோட ஓன் வே ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த பக்கம் மியூஐ வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸிங் கேமரா அந்த ஃபோட்டோஸு. ஸோ அது வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்லைட் ஹார்ட்வேர் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் எஜ் வந்து நான் சாம்சங்க்கு கொடுப்பேன் நான். அதுவே ஃப்ரண்ட் கேமராலையுமே பார்த்தீங்கன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே வந்து அந்த பக்கம் வந்து M51 வந்து ஒரு நல்ல ஒரு சோனி சென்சர் 32 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க வித் 4K ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்டிங்கோடு இருக்குது. ஸோ எஸ் நீங்கள் வந்து கையில் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்காது. பட் நீங்கள் அதுவே வந்து ஒரு ட்ரைபாட்ல இல்லை அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எதாவது பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டு. ஸோ ஓவராலாக கேமராவில் எனக்கு வந்து ஒரு ஸ்லைட் எஜ் டு M51 அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த பக்கம் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து 5020mAh கொடுத்துருக்காங்க. அந்த அதுவே வந்து M51 அவங்களோட ஒரு மேஜர் யூஎஸ்பி வந்து அந்த 7000mAh பேட்டரி தான். ஏன்னா சாலிடாக 2 நாள், இன்னும் நீங்கள் கொஞ்சம் லைட் யூசராக இருந்தீங்கன்னா 2.5 நாள் கூட வர மாதிரியான பேட்டரி அது. இந்த பக்கம் வந்து ஒரு யூஸ்வல் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு 5000mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் டே ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் அந்த மாதிரியான யூசேஜ் இருக்கிற மாதிரியான பேட்டரி அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டரியை மட்டும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது எஸ் டெஃபினெட்லி வந்து M51 தான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அடுத்தது சார்ஜர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து 33W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து M51 வந்து பார்த்தீங்கன்னா 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எஸ் இதில் வந்து 33W நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும். பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதோட காஸ்ட்லியாக இருக்கிற ஏ சீரீஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 15W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அது 30,000 மேலே இருக்கிற ஃபோனில் தான் அது 25W சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் எம் சீரீஸில் வந்து சாம்சங் பை டிஃபால்ட்டாகவே அந்த 25W சார்ஜர் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா M31S நான் வாங்கியிருக்கேன், M51 வாங்கியிருக்கேன், ரெண்டுலேயுமே வந்து அந்த 25W சார்ஜர் கொடுக்குறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து லான்ச் பண்ணுறப்பவே வந்து ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணுறாங்க நோட் 10 ப்ரோ மேக்ஸு. அதுவே வந்து அந்த பக்கம் வந்து இப்போ லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆகுது. அது ஆண்ட்ராய்டு 10 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு 11 இது வரைக்கும் வரல. M31S நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து M51 வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் வந்து அவங்களோட எம் சீரீஸ் M31S M51 அது எல்லாத்துக்குமே கூட வந்து 4 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராமிஸ்டு அப்டேட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமே வந்து சாம்சங்க்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த பக்கம் MIUI 12 யூஸ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் வந்து 1UI யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் அந்த எம் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 Core UI அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோன்டு டவுன் வெர்ஷன் ஆஃப் 1UI யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல ஹையரெண்டில் இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் லைக் குட் லாக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த நாக்ஸ் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே வந்து அவங்க 1 Core UI கொடுக்கறதில்ல. அந்த மாதிரியான பிரிவினைகள் எதுவுமே வந்து நம்ம ரெட்மியோ போக்கோவோ மீக்கோ அந்த மாதிரி பார்க்கறதில்ல. எல்லா பக்கமே யூனிஃபார்மாக MIUI, அதில் எல்லா ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லா ஃபோன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பட் அதை வந்து அந்த டிஃப்ரென்ஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா என்னோட M31S பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போன அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவே வந்து ஒரு செக்யூர் ஃபோல்டர் மாதிரி வச்சு அதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் ஹைட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களோட சாம்சங்கோட 1 Core வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்ன்னு சொல்வேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டிஃப்ரென்ஸை வந்து போக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ அடுத்து ஃபைனலி ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பாக்ஸ் ஆக்சசரிஸில் சொல்லலாம். நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒரு ஃபோன் வாங்கின உடனே வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு ஃபோன் வாங்குறப்ப அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து அந்த ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டு ஒரு கேஸ் இருந்ததுன்னா நம்ம எடுத்த உடனே அந்த ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் வந்து ரெட்மியில் வந்து வெறும் கேஸ் மட்டும் தான் கொடுத்துட்றாங்க, அது ரெண்டுமே வந்து சாம்சங் கொடுக்கறதில்ல. பட் ரெட்மி வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லணும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து திருப்பி வந்து ரெண்டு பக்கமும் கிளாஸ் பேக் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து அவங்களோட இந்த பாக்ஸ்லேயே ப்ரீ அப்ளைடு ஸ்க்ரீன் கார்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் ஃபார் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். அந்த 3000 ரூபீஸ் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு வந்து M51 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இல்லைன்னா சொல்லுவேன். நான் இப்போதைக்கு என்னோட சஜஷன் வந்து யாராவது அந்த ப்ரைஸுக்கு கேட்டாங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்து ரெட்மி நோட் 10 சீரீஸில் இருக்கிற ஃபோன் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான் சொல்லுவேன். நான் ஈவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலி கேட்டிங்கன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸை விட நோட் 10 ப்ரோ வந்து அது வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சேம் உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 64 மெகாபிக்சல் அதே சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க, இதில் 108 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சென்சர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே வந்து நோட் 10 ப்ரோலையுமே வந்து சேம் தான். இன்ஃபேக்ட் அந்த டிஸ்பிளே சேம் 128 சமோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ப்ராப்ளி அது எனக்கு கிடச்சிதுன்னா கூட நான் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ இது ரெண்டு ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.